Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஆஸ்டின் இல்லம் பாகம் 5. முகுந்தனுக்கு எல்லை மீறிவிட்டோமோ என்று அப்போது தோன்றியது. தன்மேல் ரொம்ப கோபம் வந்தது. நிக்கில் கோணத்திலிருந்து பார்த்தால் அவனுக்கு நந்துவின் பிரச்சனை அமெரிக்கா போவதற்கு தடையாக வந்திருக்கிறது ஒன்று. இதனால் அவன் வெளிநாடு செல்லும் சந்தர்ப்பம் கலைக்கப்படலாம் என்கிற பரபரப்பு அதிகமாகுமே தவிர சகோதர பாசம் முன்னிற்காது. எல்லோரும் சுயநலக்காரர்கள் தான். சுயநலத்தின் எல்லை தான் வேறுபடுகிறது. பெரியப்பா அதற்குள் ரிசீவரை ஃபோனில் எடுத்து பிடுங்கிக் கொண்டு, அடா முகுந்தா, ஏன் ரெண்டு பேரும் அழறாங்க? என்ன திட்டினா குழந்தாளா? இல்லை பெரியப்பா, நந்துவுக்கு கவலை தரும்படியாக இருக்குது. இந்த சமயத்தில் வீட்டில் தனியாக விஷமம் பண்ணிட்டு இருக்காங்க. நந்துவுக்கு என்னன்னு சொன்னார், மஸ்குலர் என்னவோ சொன்னார் டாக்டரு. டெஸ்ட் எடுக்கணுமா? தசை நார்கள்லாம் வீக்காக இருக்கும். இதை சொல்ல டாக்டர் வேணுமா? முகுந்தா நீ கவலைப்படாத, கோட்டைக்கல்ல பிழிச்சல் வைத்தியம், அது ஒரு மண்டலம் எடுத்துக்கிட்டா போதும். இல்லை பெரியப்பா, இது பார்த்தா சீரியஸ் போல் இருக்கு. எந்த டாக்டர் சொன்னா? ரமேஷா? இல்லை ரமணா ராவ்னு சைல்டு ஸ்பெஷலிஸ்ட்டு. அவங்ககிட்டலாம் எதுக்கு போகிறானே? பாரு, இதை பெருசுப்படுத்தாத. நான் பிள்ளை பேரில் ஒரு லட்சார்ச்சனைக்கு சொல்லி வச்சுருக்கேன். பெருமாள் கோவிலில் கார்ட் லிவர் ஆயிலும் வாட்டர் பரிசும் நான் சொல்கிற மாதிரி கொடுத்துருந்தா இந்த சிக்கல் வந்திருக்காது. முகுந்தன் விரக்தியுடன் ஃபோனை வைத்த போது பானு, என்ன சொன்னார்? வராரா வரமாட்டாரா? ஒன்றுமில்லை, எல்லாம் சரியாக போய்டும்னு சொல்கிறாரு. அப்படித்தான் நானும் நினைக்கிறேன். பிள்ளைக்கே ஊட்டம் போதாது, சிக்கன் சூப் இல்லாத புஷ்டியான ஆகாரம் ஏதாவது கொடுத்தா சரியாயிடும். இந்த மாதிரி ஸ்பெஷலிஸ்ட்டுக்கெல்லாம் பணம் பிடுங்குவாங்க. நந்து பொருட்படுத்தாமல் அமர்ச்சித்திர கதா படித்து கொண்டிருந்தான். காரில் இருக்கும்போது நந்து பிடித்து கொண்டு தடுமாறுவது அணியற்கையாக இருந்தது. இப்படியே எப்பவும் காரில் ஏறுவான்? ஆமாம், நீங்கள் எப்போது கவனிச்சிருந்தா தானே? டாக்டர் நாளைக்கு ரிப்போர்ட் கொடுக்குறேன்ட்டு இருக்காரு. நல்லபடியே வந்தால் சரி என்றாள். நந்து முன் சீட்டில் முதுகை சரிந்து உட்கார்ந்திருந்தான். சரியா உட்காரு நந்து என்று முகுந்தன் அதட்ட, என் பிள்ளைய தட்டாதீங்க, ஏற்கனவே களைச்சிருக்கான் என்றால் பானு. ஆஸ்டின் காலனியில் மொத்தம் 5 வீடுகள். பழைய வீடு பெரியப்பாவுடையது. அதில் பெரியப்பாவும் முகுந்தன், பானு, நிக்கில், சுதா, வசந்தி, நந்து எல்லாரும் வசித்தார்கள். அருகில் இருந்த வரிசையான ஒரே மாதிரி இரு வீடுகளில் ராஜேஸ்வரியும் மகேஸ்வரியும் இருக்க, சிவானந்தம் மட்டும் தனியான கொஞ்சம் நவீனமான கட்டடத்தில் தன் மனைவி மாரதியுடன் வாழ்ந்தான். சிவானந்தம் வீட்டுக்கு மட்டும் காம்பவுண்ட் திறந்து அந்த பக்கம் வழி பண்ணியிருந்தால் அந்த வீட்டுக்கு வருவோர் போவோர் பெரியப்பா தன் வீட்டிலிருந்து கவனிக்க முடியாது. அவுட் ஹவுஸில் சித்ரா, புவனா இருவரும் பரீட்சைக்கு படிப்பதற்காக வசித்தார்கள். நிக்கில் ராஜேஸ்வரி அத்தை வீட்டுக்கு நித்யாவை பார்க்க போனபோது ராஜேஸ்வரி, ஏண்டாப்பா நிக்கில, உங்கள் அம்மா பர்மிஷன் கொடுத்தாதாங்களா நித்யாவை பார்க்க? நேற்று என்னவோ ரொம்ப அவளை வச்சு உன்னை சொக்குப்பொடி போட்டு மயக்கிற மாதிரிலாம் பேசுனா. அம்மா கிடக்க அத்தை, நித்யாங்க கோமா இருக்க, ரூமில் கதை சாத்திட்டு இருக்கா. நான் இன்றைக்கி அமெரிக்கா போகிறேனே. இல்லைன்னு பேச்சு வந்தது யாரோ சொன்னாங்க. நந்துவுக்கு உடம்பு சரியில்லைனா அதை ஒத்தி போட போகிறதா பேச்சு வந்தது. யார் சொன்னது? பேசிக்கிட்டாங்கப்பா. பாரு, எனக்கு என்னவோ நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு போகலான்னு தான் தோணுது. நானும் என்னவோ அண்ணன் பிள்ளைன்னு நிறைய சுதந்திரம் கொடுத்துட்டேன். இப்போ கொஞ்சம் அதிகப்படியாக கொடுத்துட்டோமோ அச்சமாக இருக்குதுப்பா. பாரு, பாட்டுக்கு அமெரிக்கா போயிட்டு நித்யாவை கல்யாணம் பண்ணிக்காமல் என்னத்தை இப்படி பேசுகிறீங்க? நான் அப்படி செய்வேனா? நித்யா எத்தனை நாளாக பழக்கம்? பானுவுக்க பேசுகிறத பார்த்தா வேறு ஏற்பாடு பண்ணி வச்சுருப்பாங்க போல இருக்கு. கல்யாணம் செய்ய போகிற நான் தானே. அப்போது வேலைக்காரன் வந்து, அம்மா கூட்டி வர சொன்னாங்க, போப்போ போய் பர்மிஷன் கேட்டுட்டு வா. என்ன அது போகிற சமயத்தில் ரொம்ப மனசை புண்படுத்துறீங்க என்று நிக்கில் புறப்பட்டான். நந்து அவன் வந்ததும் தன் கையில் ரத்தம் எடுக்க குத்தியிருந்த இடத்தில் சிவப்பை பெருமையுடன் காட்டினான். நிக்கில் அதை கவனிக்காமல் தந்தையிடம் போய், நந்துக்கெல்லாம் சரியாயிடுச்சுல்ல? இல்லைப்பா, 2-3 டெஸ்ட் எடுத்திருக்காங்க, நாளைக்கு தான் தெரியும். எனக்கு நீ ராத்திரி பிளேன் போகணும்ல. முகுந்தன் பானுவை பார்க்க, பானு எங்கே போயிட்டு வர்ற என்றாள். நித்யாவை பார்க்க என்றான் நெற்றி சுருக்கி கொண்டு. நித்யா இப்பவும் அவதானம் அவனுக்கு. அப்பா அம்மா முக்கியம் இல்லையா? தம்பி முக்கியம் இல்லை? தம்பி சோம்பி விழுந்தது முக்கியம் இல்லை? அந்த ராங்கிக்கார பொண்ணு தானே முக்கியம்? ஏமா, வேற ஏதோ கோபத்தை எங்கிட்ட காட்டுறீங்க. நான் தினப்படி பார்க்குற மாதிரி தானே நித்யாவை பார்க்க போனேன். ஸ்பெஷலாக எதுவும் இல்லையே. பாருங்க, எனக்கு கல்யாணத்தில் இஷ்டம் இல்லை, சொல்லிட்டேன் என்றாள் பானு. அப்போது அந்த பக்கம் வந்த நித்யா அதை கேட்டுக்கொண்டே வந்தாள். மௌனமாக நிக்கிலிடம் கேசட் கொடுத்து விட்டு சென்றாள். அவள் செல்லும் வரை மௌனம் நிலவியது. ஐயோ, கல்யாணத்தை பற்றி பேசு, யார் பேசுன பானு? பெரியப்பா சாப்பிட்டு படுத்திருந்தார். சப்தம் கிட்ட எழுந்து, கொஞ்சம் நேரமாவது கிழவனை தூங்க விட மாட்டியா? டாக்டர் என்ன சொன்னா?
நாளைக்கு தான் விவரம் தெரியும் பெரியப்பா. எல்லாம் நல்ல செய்தி தான். இப்போ இதுக்காக நிக்கில் அமெரிக்கா போகிறது நிறுத்த வேண்டாண்ணே, அவன் போகட்டும். வீட்டில் ஏராளமான ஆளுங்க இருக்காங்க, வசதிக்கும் எல்லா காரியங்களும். அதான் அவன் மனசை போட்டு உடைக்காத. நித்யாவை அவன் கல்யாணம் கட்டிக்கிட்டு போகிறான்னு இது நாள் வரைக்கும் பேசிகிட்டு இருந்து இப்போ என்ன மனமாட்டான்? இல்லை பெரியப்பா, பொறுப்பு இல்லாத பொண்ணாக இருக்கே, எப்படி எனக்கு மருமகளாக ஏற்றுக்கிறதுன்னு. எல்லா பொறுப்பும் தானாக வந்துடும், நீ போடா. சூட் பார்க்கலையாம்மா என்றான் நிக்கில். நந்து, நிக்கில் சூட்டு தைச்சு வந்துருச்சா, போட்டு காட்டு என்றான். நிக்கில் நந்துவை தூக்கி கொண்டே உள்ளே சென்றான். பெரியப்பா, எதுக்காக பெரிய டாக்டர்ன்னு போனேன்? ரமேஷ் தான் வரவச்சிருந்தார்ப்பா. பையனுடைய ஜாதகத்தை எடுத்து வை, கடலங்குடி ஜோசியர்கிட்ட காட்டினா பளிங்கு மாதிரி சொல்லுவார். நிக்கில் தன் அறைக்குள் நந்துவை அழைத்து சென்றான். கண்ணாடிக்கு முன் வெயிட்ஸ் டம்பல்ஸ் எல்லாம் வைத்திருந்தது. மைக்கேல் ஜாக்சன் போஸ்டர் பெருசாக சுவரில் ஒட்டியிருந்தது. பீரோ நிறைய துணிகளாக வழிந்திருக்க படுக்கையில் அரைகுறையாக பெட்டி நிரம்பி இருந்தது. நிக்கில் சூட் போட்டுக்கொண்டு கண்ணாடியில் திரும்பி திரும்பி பார்த்து கொண்டிருந்தவனை கவனித்து நந்து நல்லா இல்லை என்றான். நான் போன அப்புறம் அவனுக்கு தான் நந்து இந்த ரூமே. அலமாரியில் புத்தகங்கள் ஒன்றை எடுத்தான். த நெய்பர்ஸ் வைஃப். அதெல்லாம் நீ படிக்கக்கூடாது, போயிட்ரி இருக்கா, அதெல்லாம் நான் படிக்கிறதில்ல என்றான். நந்தோ, உனக்கு ஒன்றும் இல்லை தானே? நாளைக்கு தெரியும். என்னவா இது? மஸ்குலர் டிஸ்ட்ரஃபின்னு எதை சொன்னான். அமெரிக்காவிலேருந்து மருந்து வாங்கி அனுப்புகிறேன், கவலைப்படாத. படுக்கையில் உட்கார்ந்து கொண்டு நந்து வெற்று பார்வை பார்ப்பதை கவனித்து வான் ஷேர் அப் யங் ஃபெல்லா என்று அவனை கட்டிப்பிடித்து அழுத்தினான். சிவானந்தம் அவுட் ஹவுஸ் போய் புவனாவின் சித்ராவையும் விசாரித்தான். என்னம்மா எப்படி படிப்பெல்லாம்? நல்லா படிக்கணுமாம்மா என்றான். நான் கொடுத்த புக்ஸ் எல்லாம் உபயோகமாக இருக்கா சித்ரா என்றான் சிவானந்தம். சித்ரா அவனை அதட்டலாக பார்த்தான். புவனா, என்ன புஸ்தகம் என்றான். டெக்ஸ்ட் புக்ஸு சித்ரா, நாளைக்கு மாலதி அக்கா கொச்சின் போகுது, ரெண்டு பேரும் அங்கே வந்து படிங்க. ஐயா, வீடியோ பார்க்கலாம், எம்டிவி பார்க்கலாமே. சித்ரா, வேண்டாம் வேண்டாம், நாங்கள் வரல மாமு, இங்கே இருக்கோம் என்றான். நீ வராம போவியா பார்க்கலாம், ரதட்டி விட்டு சிவானந்தம் சென்றான். மாலதி ஜன்னல் வழியாக சிவானந்தம் அவுட் ஹவுஸ்லேருந்து வருவதை கவனித்தார். சிவா வந்ததும் மருமகங்கள்லாம் நல்லா படிக்குதான்னு விசாரித்தாங்களா என்றான். ஆமாம், கடுமையாக படிக்குதுங்க. நாளைக்கு கொண்டு ரெண்டு பேத்தியும் இங்கே வந்து படிக்க சொல்லியிருக்கேன். நீ கொச்சிக்கு போகிறல்ல? நான் கொச்சிக்கு போகல என்றாள் மாலதி. தாட்டியாக கன்னத்தின் கீழே சதை தொங்க போட்டு இருந்த உடைகளை அங்கங்கே மீறிய தேகம், நல்ல சிவப்பு உடம்பு, நெற்றியில் அகல குங்குமம், வட்டமான அம்மன் முகம். நான் தூக்கு உடம்பு சரியில்லை பானுக்கா சொல்லிச்சு, அதனால் இருந்து ஏதாவது உதவி செய்துட்டு அடுத்த வாரம் போகலாம்ன்ட்டு. ஸ்திர புத்தியே கிடையாது உனக்கு, ஏன் ஏமாற்றமா? என்ன சொல்கிற நீ? புரியல. புரிஞ்சுக்கிட்டே புரியலன்னா இப்படி? சிவானந்தத்தின் கைகள் நடுங்குவதை கவனித்தாள். போய் பெக் அடிச்சுட்டு வந்துடுங்க, இப்போதான் நிற்கும் என்றாள். மறுதினம் காலை 10 மணிக்கு டாக்டர் ரமேஷ் முகுந்தனுக்கு ஃபோன் பண்ணார். வாங்க, ரிப்போர்ட் வந்துருச்சு. என்னாச்சு டாக்டர்? ஃபோனில் சொல்ல வேண்டாம், நீங்கள் மட்டும் வாங்க சீக்கிரம். டாக்டர், ஏதாவது சீரியஸ்னால் சொல்லிடுங்க. நீங்கள் வாங்களேன், ஃபோனில் வேண்டாமே என்றார். முகுந்தன் கெட்ட செய்திக்கு தயாரானார். டாக்டர் ரமேஷை தேடி போனபோது அவர் பேஷண்ட்டுகளை பார்த்து கொண்டிருந்தவர் முகுந்தன் வந்திருப்பதை அறிந்து உடனே வெளியே வந்து முகுந்தனை அழைத்து கொண்டு அடுத்த அறைக்கு போய் கதவை சாத்தி கொண்டார். அறையில் பல புத்தகங்களும் பேரேட் அட்டைகளும் சாம்பிள் மருந்துகளும் அடுக்கியிருந்தன. ரமேஷ் மேசை விளம்பில் உட்கார்ந்து, முகுந்தன், நந்துவுக்கு மஸ்குலர் டிஸ்ட்ரஃபி உர்ஜிதமாயிடுச்சு டெஸ்ட்டில், அதனால் அந்த பையன் அதிக நாள் உயிரோடு இருக்க மாட்டான். தொடரும்.